சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கருப்பு கவணி என்ற பாரம்பரிய நெல் ரகத்தை பொதுமக்களிடம் பிரபலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். வாழ்நாள் முழுவதும் நோயின்றி வாழ வகை செய்யும் மருத்துவ குணங்கள் கருப்பு கவணி நெல் ரகத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கருமை நிறத்தில் கதிர் முற்றி கொத்து கொத்தாக ஆள் உயரம் வளர்ந்து பார்ப்பதற்கே ரம்மியமாக காட்சியளிக்கின்றன கருப்பு கவுனி நெல் ரகங்கள். தற்போது சாதாரணமாக விளைவிக்கப்படும் நெல் ரகங்களின் நிற்தாள்கள் மிகவும் சிறியதாக காணப்படும் நிலையில் ஆள் உயரத்திற்கு வளருவதே கருப்பு கவுனி நெல் ரகத்தின் முதல் சிறப்பு என்கின்றனர் இந்த நெல்லை பயிரிடும் விவசாயிகள். ராஜா காலத்துல இருந்து இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ராஜா காலத்துல யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இத வந்து அவங்களுக்கு ராஜசபையில அரசவையில மட்டும் தான் இந்த நெல்லை யூஸ் பண்ணணும், வெளியில அதாவது வெளியே ஜனங்க பொதுமக்கள் யாரும் யூஸ் பண்ண கூடாது அப்படினு சொல்லி அப்போ ஆர்டர் எல்லாம் போட்டுருக்காங்க. கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லி ஆர்டர் எல்லாம் போட்டுருக்காங்க. திடகாத்திரமா இருந்தாங்க, மல்யுத்தம் பண்ணாங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்டு தான ஒழிய நீங்கள் இப்போ இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நோஞ்சானாலாம் இல்லை. அன்னைக்கெல்லாம் கத்தி எடுத்து கையில் சண்டை போட்டு வெண்டுக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து பிடிக்கிற வேலை அன்னைக்கு இல்லை. மன்னர் ஆட்சி காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே இந்த நெல் ரகங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் புஜபல பராக்கிரமசாலிகளாக எதிரிகளை வெல்லும் திறன் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறுகிறார் விவசாயி பெரியண்ணன். இப்போ நட்டதுல இருந்து இதுவரைக்கும் நாங்கள் உரமே போட கிடையாது, எருவோட சரி. இன்னொன்று மருந்துங்கிறதே இது துளியும் அடிக்கலை, எந்த மருந்தும் இயற்கை மருந்தும் அடிக்கலை, செயற்கை மருந்தும் அடிக்கலை. எப்போவுமே நாங்கள் மருந்து அடிக்கிறதில்ல, இயற்கையாக மருந்து அடிச்சுக்குவோம். அது கூட இந்த தடவை இல்லை, எந்த நோயுமே கிடையாது. பாரம்பரிய ரகங்கள் நோயை தாங்கி வளரக்கூடிய ஒரு பெரிய ரகம். இப்போ எங்களுக்கு இது வந்து ஓட்டுக்கூலி நடவு கூலியோடு சரி, மறுபடியும் அடுக்கலை கூலியோடு சரி, இடையில எந்த செலவும் கிடையாது. எனவே பாரம்பரிய ரகத்துக்கு அது ஒரு சிறப்பு இருக்குது. கருப்பு கவுனியுடன் தூய மல்லி, இழுப்பை பூ, சம்பா உள்ளிட்ட நெல் ரகங்களையும் அவர் தனது விவசாய நிலத்தில் பயிர் செய்கிறார். புற்றுநோய், இரத்த குழாய் அடைப்பு, நீரிழிவு நோயை எதிர்த்து போராடும் ஆற்றல் கருப்பு கவுனி நெல்லுக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. 5 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் எனவும் 1 ஏக்கருக்கு 30 மூட்டைகள் வரை விளைச்சல் எடுக்கலாம் எனவும் கூறுகின்றனர். பூச்சிகளை எதிர்த்து சிறப்பாக போராடும் தன்மை வாய்ந்த இந்த பயிர்களை நடுவதிலிருந்து அறுவடை செய்யும் வரை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதில்லை என்றும் இதுவே இதன் சிறப்பு எனவும் தெரிவிக்கின்றனர். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் ஊக்கத்தினால் பாரம்பரிய நெல் ரகங்களை ஆர்வத்துடன் பயிரிட்டு வருவதாக தெரிவிக்கும் பெரியண்ணன் மற்ற விவசாயிகளிடமும் பாரம்பரிய நெல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிடுகிறார். பாரம்பரிய நெல் ரகங்களை மீண்டும் பிரபலமாக்க வேண்டும் எனவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆஷிக்குடன் செய்தியாளர் மதியழகன்.